சிவராமன், உன்னை பார்க்கறதுக்கு இன்ஸ்பெக்டர் கோதண்ட சாரும் உன் மனைவியும் குழந்தைங்களும் வந்திருக்காங்க. சிவராமன், உன்னுடைய தூக்கு தண்டனைய 7 வருஷ சிறை தண்டனையா குறைச்சி ஜனாதிபதி உத்தரவு அமைச்சிருக்காரு. சார், எனக்கு என்ன என்ன பேசுறதுன்னு தெரியல சார். இருக்காதா பின்ன, தூக்கு கயிறை கழுத்துல மாட்டினதுக்கு அப்புறம் அந்த கயிற்றுலேருந்து தப்புன முதல் ஆளு தூக்கு தண்டனை சரித்திரத்திலேயே நீ அதான் இருக்க முடியும். ஜனாதிபதி கிட்ட பேசி கடைசி நேரத்தில் என் தண்டனையை குறைச்சது உங்க குழந்தைங்க கௌதமும் கௌரியும் செஞ்ச உதவினா. கடைசி நொடியில் என் உயிரை வந்து காப்பாத்தினீங்களே, அது நீங்க எனக்கு செஞ்ச உதவி சார். இதை நானும் என் குடும்பமும் எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டோம். இல்ல இல்ல இல்ல, கௌதமும் கௌரியும் உங்களுக்கு பண்ணதுதான் உதவி, நான் என் கடமையை மட்டும்தான் செஞ்சேன். சார், இந்த மாதிரி குழந்தைங்க கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இத்தனை வயசாயும் எனக்கு மன்னிக்கிற மனப்பக்குவம் இல்லாதனாலதான் தூக்கு மேடைக்கு போய் நின்ன. ஆனா இந்த பிஞ்சு குழந்தை நான் கடத்திட்டு போய் எவ்வளவோ கஷ்டப்படுத்தியும் அதையெல்லாம் மன்னிச்சு எனக்கு உதவி செஞ்சதுனாலதான் அந்த தூக்கு மேடையிலிருந்து இறங்கினேன். இந்த உதவிக்கு நான் எப்படி நன்றி செலுத்த போறேன்னு தெரியல சார். என்னங்க இப்படி பேசுறீங்க? நன்றி அதெல்லாம் சொல்லி எங்களை பெரியவங்களா ஆக்கிடாதீங்க, எங்களை குழந்தைங்களாவே இருக்க விடுங்க. ஆமா சிவராமன், இனிமே உன் பொண்ணு செல்வியும் என்னுடைய குழந்தைதான். நீ உன்னுடைய 7 வருஷ தண்டனை காலத்தை முடிச்சுட்டு வெளியில வரும்போது நீ விருப்பப்பட்டபடியே உன் பொண்ணு செல்விய டாக்டர் செல்வியா உன் முன்னால நிறுத்தி வைப்பேன். என்ன என்ன இது? நீங்க ஜெயில இருக்கிறீங்களேங்கறத தவிர வேற எந்த கவலையும் எனக்கு இல்லைங்க. என்னங்க என்ன என்ன, 7 வருஷம் 7 நாளா ஓடி போயிடும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சிவராமன் சொல்லுங்க. செல்வி, நல்லா படிக்கணுமா? சரிப்பா. செல்வி, வாரம் வாரம் கோயிலுக்கு போறியோ இல்லையோ தவறாம அங்கிள போய் பார்த்துட்டு வரணுமா? சிவராமன், என்னது என்னங்க? இல்ல சார், எனக்கு மட்டும் ஆண்டவன் கொடுக்கும் போது எல்லாத்தையும் கொடுக்கறான், ஆனா எடுக்கும் போது ஒரே அடி எடுத்துக்கிறான். சிவராமன், சிவராமன், என் பெருமாள் எல்லாத்தையும் பார்த்து பாரு, அழாதீங்க. சிவராமன், டைம் ஆயிடுச்சு, வாப்பா. வாங்கம்மா, வா செல்வி, வாங்க வாங்க. மன்னர் மட்டும் லீயை வென்று சிறையில் அடைக்காமல் இருந்திருந்தால் நமது நிலை திண்டாட்டம்தான். லீ ஒரு துரோகி. இதைத்தான் நேரம் என்று சான்றோர்கள் கூறுவார்கள். அமைச்சரே, தாங்கள் பேசுவது எனக்கு புரியவில்லை. புரியவில்லை? அதாவது லீயை பற்றி இப்போது தூற்றி பேசும் நீர் அன்று மன்னரோடு பூலோகம் சென்று லீயை சந்தித்து லீயை இந்த பூதலோகம் அழைத்து வந்து லீ பெரிய மந்திரவாதி, பலசாலி, பராக்கிரமசாலி, அப்படி இப்படி என்று புகழ்ந்து பேசியதெல்லாம் இதே உங்களுக்குதானே? இப்போதே அதை வெட்டி விடவா? எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றெல்லாம் பேசக்கூடாது. அரசரே நம்பும் போது பாவம் இவர் வேறு எப்படி பேச முடியும்? அதானே, அதுவும் இல்லாமல் அந்த லீ எவ்வளவு நயந்து பேசினான், எவ்வளவு நாடகமாடினான் தெரியுமா? சரி சரி விடுங்கள், எதுவும் பட்டால் தானே புரிகிறது. கசப்பான காலத்தை ஏன் இப்பொழுது ஞாபகப்படுத்த வேண்டும்? எப்படியோ மைதீன் மன்னர் ஆகிவிட்டார், நாம் அதற்காக சந்தோஷப்பட வேண்டியதானே? இதோ மன்னர் வந்து விட்டார். அமருங்கள்.
அமைச்சர்களே, இனிமேல் மைதீன் வாழ்க என்ற வாழ்த்தொலி என் செவிகளில் விழக்கூடாது. லீ வாழ்க என்றுதான் நீங்கள் சொல்ல வேண்டும். இது என்ன குழப்பமான கட்டளை? நாங்கள் எதற்காக போய் லீயை வாழ்க வாழ்க என்று கூற வேண்டும்? லீயால் தானே நான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவனை நான் தோற்கடித்து சிறையில் அடைக்கவில்லை என்றால் நான் உங்கள் முன் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க முடியுமா? சிறையில் தானே இருக்க வேண்டும். அதனால் தான் லீ வாழ்க என்று கூறி என்னை நீங்கள் வரவேற்க வேண்டும். இல்லை மன்னா, மிக குழப்பமாக இருக்கிறது உங்கள் புதிய தத்துவம். லீயை எங்களால் வாழ்க என்று கூற முடியாது. ஆமா மன்னா, அழிக்க வேண்டிய அந்த மானுட ஜென்மம் லீயை வாழ்க என்று கூறுவதா? நமக்கு அவன் அரசனாயிருந்த அந்த ஓரிரு நாட்களும் பூதலோக காவியத்தின் கருப்பு பக்கங்கள். அவனை இங்கே சிறையில் கூட வைத்திருக்க கூடாது. எண்ணெய் குப்பரையில் போட்டு வறுத்தெடுத்து காகங்களுக்கு விருந்து படைக்க வேண்டும். இல்லை, அவனை வறுத்து எடுத்து நமது குப்பரையை அழுக்காக்குவோம். அவனை துண்டு துண்டாக வெட்டி நமது முதலைகளுக்கு போடுவோம். ஏன் அவனை அப்படியே தூக்கி போட்டால் நமது பண்ணையில் உள்ள முதலைகள் அவன் உடலை சாப்பிடாதா? அதற்காக நமது கத்திகளை ஏன் கரைபடிய செய்ய வேண்டும்? யோ மௌன மன்னாங்கட்டி, நீயும் உன் பங்குக்கு ஏதாவது பேசி தொலையன். போதும் மன்னா, என் கருத்து ஏதும் இல்லை. ஓஹோ, ஆக லீயை உரு தெரியாமல் சிதைத்தொழிக்க வேண்டும் என்பது உங்கள் எல்லோருடைய விருப்பம். விருப்பம் என்ன விருப்பம்? வேண்டுகோளும் கூட. வேண்டுகோள் என்ன வேண்டுகோள்? இது எங்கள் லட்சியமும் கூட. அது லட்சியம் என்ன லட்சியம்? இது எங்களுடைய வரி. உத்தரவிடுங்கள் மன்னா, அவன் கதையை நான் முடிக்கிறேன். அப்படியா? ஒரு நிமிடம் பொறு. உங்கள் சேஷ்டைகளையும் மரண பிதற்றல்களையும் நிறுத்துங்கள். மைதின் உருவத்திலே நான் உங்களை ஆண்டு கொண்டிருப்பது தெரியாமல் என்னை வெட்ட வேண்டும், குத்த வேண்டும், கூறு போட வேண்டும், எண்ணெய் கொப்பரில் வறுக்க வேண்டும் என்றெல்லாம் என்னிடமே சொல்கிறீர்களா? வாருங்கள், நானாக லீ ஸ்வாங்காக உங்க முன்னால் நிக்கிறேன். யார் யார் எப்படி எப்படி அழிக்க நினைக்கிறீர்களோ அப்படியே அழியுங்க. வாருங்கள் அடிமை பூதங்களே. என்னங்கடா, எல்லாரும் ஆடு திருடி அகப்பட்டவன் போல் முடிக்கிறீர்கள். ஏற்கனவே உங்கள் மன்னன் மைத்தீனை சிறையில் அடைத்த நான் இன்று அலாவுதீனையும் விளக்கில் அடைத்து விட்டு மூசாவையும் இந்த பூதலோக எல்லை வரை கதற கதற துரத்து விட்டு எதிரிகளே இல்லாத வெற்றி வீரனாக உங்கள் முன் நிற்கிறேன். என்னையா அழிக்க பார்க்கிறீர்கள் மங்கி? குருவே, இவர்கள் தங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளும் வரை சவுக்காலடி. இவர்கள் அலறுவது இந்த பூதலோக எல்லை வரை எதிரொலிக்க வேண்டும். அடித்து நொறுக்கு. இப்படி போய் அநியாயமா மாட்டிக்கிட்டீங்களே, இனிமே உங்களை எப்ப கண்ணால பார்க்க போறேன்? பார்க்காமலேயே கண்ணம் முடியுதுவனா? நீங்க வருவீங்களா இல்லையான்னு தெரியாம எந்த நம்பிக்கையில உயிர் வாழ்வேன்? கடவுளே சுக்கான், எங்களையே இப்படி எல்லாம் சோதிக்கிற, எப்பதான் எங்களுக்கு நல்ல வழி காட்ட போறியோ? அத்தை, மாமா எப்படியும் வந்துருவாருத்த, நீங்க சாப்பிடுங்கத்த. சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, இப்படியே அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தா எப்படி? சாப்பிடுங்கத்த. இந்த நம்பிக்கையில அவர் திரும்பி வருவாருன்னு என்ன சாப்பிட சொல்ற? இல்லத்த, என் மனசுக்கு என்னவோ வந்துருவாருன்னு தோணுது. எனக்கு தோணலையே.
பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இத்தனை வருஷத்துல அவரை யாருமே விளக்குக்குள்ள அடைக்கலையே. இன்னைக்கு லீ அடைச்சிட்டானே. விளக்குல இருந்து வெளியே வர்றது சாதாரண விஷயமா? இல்லம்மா, எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் இப்படி நம்பிக்கை இழக்கிறீங்க? எல்லாம் நல்லபடியா முடியும். சாப்பிடுங்க. இல்லம்மா, அவர் வராம நான் சாப்பிடவே மாட்டேன். நீ போறானே. அப்பா போதும், நில்லுங்கப்பா. தாத்தாவை எப்படியாவது விளக்குல இருந்து மீட்கறதுக்கு என்ன வழின்னு நானும் ரெண்டு நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ரெண்டு நாளா எந்த பதிலும் சொல்லாம இப்படியே நடந்துகிட்டு இருக்கீங்க. பாட்டி என்னடானா உட்கார்ந்த இடத்த விட்டு அசையாம அப்படி எழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? தாத்தாவை அப்படியே விட்டுலாமா, இல்ல பூதுல ஓத்தா அந்த லீய ஆளட்டுமா? சொல்லுங்க. இல்லப்பா, எதையும் அப்படியே விட்டுட முடியாது. எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சே காட்டணும். அப்ப முதல்ல தாத்தாவை மீட்கிற வழிய சொல்லுங்க. தெரியாத வழியை கேட்ட நான் எப்படிப்பா சொல்றது? தாத்தாவை யாரு இது மாதிரி இப்படி சிறை வச்சதே கிடையாது. அப்படி சிறை வச்சா அவரை எப்படி மீட்கணுங்கிறத நான் யோசிச்சதே கிடையாதுப்பா. என்னம்மா எல்லாருமே இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படிம்மா? பாட்டி ரெண்டு நாள் சாப்பிடவே இல்லடா. என்ன சொன்னாலும் கேட்காம அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. கண்காணாத இடத்துல மாமா அடப்பட்டு கிடக்குறாரு. கண்ணுக்கு எதிராக அத்தை உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு என்னால் எப்படா சந்தோஷமா இருக்க முடியும்? அப்ப அதுக்கு முடிவு தான் என்ன? ஏய் மூசா, ஒன்று செய்யலாம். அம்மாவை சமாதானப்படுத்தி இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கலாம். அப்பா இப்போதாப்பா நீங்க ஒரு நல்ல ஐடியாவை சொல்லியிருக்கீங்க. வாங்கம்மா வாங்க. பாட்டி, உங்க தாத்தா எல்லாரையும் அழ வச்சுட்டு போயிட்டாருப்பா. போயிட்டாரு போயிட்டாருன்னு சொல்லாதீங்க பாட்டி. தாத்தா இப்ப என்ன சத்தா போயிட்டாரு? விளக்க கூட தானே போயிருக்காரு, அவ்வளவுதானே? அழாதீங்க பாட்டி. பாட்டி, தாத்தாவை நான் மீட்டு வரேன் பாட்டி. இப்போ உங்களை நினைச்சது எனக்கு பயமா இருக்கு. முதல்ல சாப்பிடுங்க பாட்டி. இல்ல மூசா, அவர் முகத்தை பார்க்காம என் தொண்டையில ஒரு சொட்டு தண்ணி கூட இறங்காது. சரி பாட்டி, அவர் வரப்ப அவரை பாக்குற சக்தியாவது வேணும்ல, அதுக்காவது சாப்பிடுங்க பாட்டி. மூசா. என்னம்மா நீங்க, நாங்க இவ்வளவு சொல்லி நீங்க ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? அப்பா மாட்டிக்கிட்ட கவலை எங்களுக்கு மட்டும் இல்லையா என்ன? ஆமாத்த, நீங்க தெம்பா இருந்தாதான் உங்களை பார்த்து நாங்க தெம்பா இருக்க முடியும். சாப்பிடுங்க த. பாட்டி என்ன நம்புங்க பாட்டி, தாத்தாவை நான் மீட்டுட்டு வந்து உங்க முன்னாடி நிக்க வைக்கிறேன். இது ஏ மேல ஆன. கொஞ்சம் சாப்பிடுங்க பாட்டி. வேண்டான்னு சொல்லாதீங்க, நானே ஊட்டி விடுறேன். சாப்பிடுங்க தே, சாப்பிடுங்க. பாட்டி, தாத்தா இப்படி விளக்குக்குள்ள அடப்பட்டா எப்படி மீட்கிறதுன்னு யாராவது ஏதாவது சொல்லிருக்காங்களா பாட்டி? எப்பவோ ஒரு தடவை உங்க தாத்தாவோட தாத்தா உன் புருஷனை பத்திரமா பாத்துக்கம்மா, அவன் விளக்குக்குள்ள போயிட்டான்னா அப்புறம் சொர்க்கத்துக்கு போய் முன்னோர்களை சந்திச்சு அவங்க உதவிய கேட்க வேண்டி இருக்கும்னு சொன்னதாங்க ஞாபகம் மூசா. பாட்டி, சொர்க்கத்துக்கு எப்படி போறது, எப்படி முன்னோர்களை சந்திக்கிறது, அத பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்லப்பா, அது அவங்களும் சொல்லல, நானும் கேட்கல. ஆனா நம்ம குலதெய்வம் சுக்கானுக்கு இத பத்தின எல்லா விவரமும் தெரியும். அப்ப நான் புதுலவங்க போய் சுட்கானியே கேக்குறேன். சாப்பிடுங்க. வேண்டாம். சாப்பிடுங்க பாட்டி. என்ன குருவே, நாம இங்க பாத்துட்டு இருக்கிறது தெரியாம பாட்டியும் பேரனும் ஒரு மாபெரும் ரகசியத்தை மிக இயல்பா பேசிட்டு இருக்காங்களே. அதுதான் விதியோட சதி. அலாவுதீன் ஆயுள் முழுக்க என்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்கணுங்கிறது அவனுடைய கதி. ஏன் குருவே, மண்ணுலகில் இப்படி ஒரு மாய கண்ணாடி நம் மனிதர்களுக்கு கிடைத்தால்
என்ன செய்வார்கள்? அந்தரங்க விஷயங்களை அம்பலப்படுத்துவார்கள். ரகசிய கேமராக்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடும். முட்டாள், இப்போ அதுவா முக்கியம்? சரிங்க குருவே, அலாவுதீனை விடுவிக்க அவங்களோட முன்னோர்களை சந்திக்கணும்னு ஆயிஷா சொன்னா. அவங்கள எப்படி சந்திக்கிறதுன்னு சுக்கானுக்கு தான் தெரியுங்கிறதையும் அவளையே சொல்லிட்டா. இதெல்லாம் சரி, இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? சுக்கானை சந்திக்க மூசா இங்க வரும்போது அவனை இங்கேயே அழிக்கிறது தான் உங்க திட்டமா? அவனை அழிக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லையடா. அவனை அடிமைப்படுத்துறது தான் என்னுடைய நோக்கம். ஓஹோ, மூசாவுக்கு முன்னால் சுக்கானை சந்திச்சு பூதகல முன்னோர்களே சந்திக்கும் வழிவகைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்மால் மூசாவை முன்னோர்களை சந்திக்க விடாமல் தடுக்க முடியும்.